இந்த நாடு இறையாண்மையோடு சேர்ந்து ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மிகப்பெரிய பாரத நாடு பூமியிலேயே ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்திய தாய் நாடு மட்டும்தான். வேற எங்கேயுமே கிடையாது. வேற எந்த நாட்டில் போனாலும் ஒவ்வொன்றும் பிரிந்து கிடக்கும். ஆனால் ஒரு பாரத தேசத்தில எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகளாக பழகி, ஏன் இன்னைக்குள்ள தந்தியினுடைய நியூஸ் ஒரு லேடிஸ் கிட்ட தந்தி தொலைக்காட்சியில இருந்து பேட்டி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த நாட்டில் இந்தியாவில் நாங்கள் இதுவரையும் சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தோம், இப்போ இருக்கிறது இல்லை, அதனால நீங்க சொல்றது போல நாங்கள் வாழ முடியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், ஜைனர்கள், புத்தர்கள் அத்தனை பேருமே நாங்கள் சகோதரன் சகோதரிகளாக பழகிறோம். நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டோம், ரத்தம் இப்படியே ஊறி போச்சு, இனிமேல் எங்களை மாத்துறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள். என்னதான் முயற்சி செய்தாலும் தூண்டினாலும் கலவரங்கள், துவேஷங்கள், மத சம்பந்தப்பட்டவை, மரபுக்கு அப்பாற்பட்டவை, இந்திய இறையாண்மைக்கு அப்பாற்பட்ட எத்தனை செய்திகள் நீங்கள் செய்தாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்களால் முடியாது. இன்னைக்கு இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கில் என்ன பேசினா வந்துட்டு இருக்கக்கூடிய செய்தி, ஒரு லேடிஸ் ஒரு பெண் பேசக்கூடிய செய்தி. அப்ப நாட்டு மக்கள் எல்லாரும் கூட விரும்புவது எல்லோரும் ஒன்றா இருத்தல், ஒற்றுமையாக இருத்தல், அதுதானங்க வாழ்க்கையை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசி, கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை பேசி, இந்துவனுடைய அடிப்படை மகாபாரதம் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயமத்தம்தான், எல்லோரும் ஒரு தாய் வச்சு பிள்ளைகள், எல்லோரும் சந்தோஷமாக சரிசமமாக வாழுவோம், ஏற்றத்தாழ்வுகள் தேவையில்லை, கண்ணியத்தோடு வாழலாம், அன்போடு பாசத்தோடு வாழணும். அதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கிறது. திருக்குறானிலையும் ஹதீஸ்களிலையும் மா நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி கூட என்ன தெரியுமா, மன் சலிமல் முஸ்லிமூன மில்லிசானியும் வையதி. முஸ்லிம்னா யார், ஈமான் கொண்டவன்னா யார், இஸ்லாமிய என்ன யாருன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமோன மில்லிசானி வையதி, யார் தன்னுடைய கையாலோ நாவாலோ நல்லது செய்கிறானா அவன் தான் முஸ்லீம். கையால கொலை செஞ்சானா முஸ்லீம் இல்ல, அது இஸ்லாத்திலே சர்டிபிகேட் இருக்கிறது, செய்வதில்லை ஆனால் சித்தரிக்கப்படுகிறது. நாவால் கூட நீ யாரையும் துன்புறுத்தாத, அப்ப நீ உண்மையான முஸ்லீம் இல்ல, இஸ்லாம் போதிக்கிறது.